ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டு மண்ணீரல் சுவரொட்டினும் இதை சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். ஒரே ஒரு வாரத்திலே வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே வேகமாக ரத்தம் வந்து உடம்புல வந்து ஊறும். குழந்தைங்க வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறாங்கன்னா அந்த மண்ணீரல் வாங்கி இப்படி கிரேவி மாதிரி செஞ்சு கொடுங்க, சீக்கிரமாக குண்டாகுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகாய் பொடி, பச்சை மிளகாய், வரமிளகாய், தனியா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவையும் நான் அரைச்சிட்டேன். இது ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து இது யாருக்காக நான் செய்கிறேன்னா என் குழந்தைக்காக தான். என் பொண்ணு ரொம்ப மெலிசாக இருப்பாள், அவளுக்காக மட்டுமே வாங்கின்னு வந்து இப்போ செஞ்சு கொடுத்துன்னு இருக்கிறேன். பாருங்கள், மசாலா வரைச்சி கொட்டியாச்சு. ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலாவை வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ தான் சூப்பராக இருக்கும். ப்ரெக்னென்சி லேடிஸ் கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து இது மாதிரி வந்து இந்த மண்ணீரல் வாங்கி வந்து செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து சீக்கிரமாகவே ஜாஸ்தியாகும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ மண்ணீரல் வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து மிளகுத்தூள் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் உப்பு வந்து சரி பார்த்துட்டு நிறையா வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கினீங்களா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலாவோடு சேர்த்து மண்ணீரலை வந்து நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ வந்து உப்பு காரம் சரி பார்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 7-8 விசில் விட்டுடலாம். பாருங்கள், விசில் விடுறேன். சின்ன குக்கரில் தான் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி 8 விசிலுக்கு அப்புறம் வந்து நான் திறந்து பார்க்குறேன். சூப்பராக வெந்துட்டு இருக்குது பாருங்கள். இந்த மண்ணீரல் கிரேவியை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு 4 வாட்டி சாப்பிட்டு ஹீமோக்ளோபின் அளவு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு வாழை இலையில் சாதம் போட்டுக்குன்னு நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கிரேவிக்கும் இந்த சாதத்துக்கும், சூடான சாதத்தில் இந்த கிரேவி போட்டுக்கின்னு மண்ணீரல் கிரேவி போட்டுக்கின்னு நல்லா மிளகு காரத்துக்கு இந்த மலைக்கு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.